கார்த்திக் வலது சீரியல் 23 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ராஜேஸ்வரி சொல்கிறாங்க கிருஷ்ணவேணியோட பொண்ணு வேறு யாரும் இல்லை, வானதி தான் அப்படின்னு. இதை கேட்டதோட அமதா சொல்கிறாங்க இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. அப்போ டக்குன்னு ராஜேஸ்வரி கேட்குறாங்க என்ன அப்படின்னு. உடனே அமதா சொல்கிறாங்க இல்லை சம்மந்தி, இப்போ சொன்னீங்கல்ல அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம வானதிக்கு தெரியும், ஆனால் வானதி யாருக்கிட்டேயுமே சொல்லவே இல்லை. காரணம் என்னன்னா, நானும் கிருஷ்ணவேணியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால வானதி இத்தனை நாளும் சொல்லாமல் இருந்தா. ஆனால் எனக்கு எப்போ விஷயம் தெரிஞ்சிச்சோ, நான் அப்போவே வந்து நான் போய் கிருஷ்ணவேணிகிட்ட சொல்லி கிருஷ்ணவேணியையும் வானதியையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கிருஷ்ணவேணி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க. என் பொண்ணு எங்கேயோ கடந்திருக்க வேண்டியது, ஆனால் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக்கியிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு. அந்த நேரம் சுந்தரம் சொல்கிறாரு இங்கே பாருங்கள், என் வீட்டில் இருந்த வரைக்கும் வானதி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, ஆனால் ராஜேஸ்வரி அம்மா எங்கள் வீட்டுக்கு ஆர்த்தியை தான் பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஆனால் வானதியை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு உடனே வானதியை மருமகளாக கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க வானதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும், வானதி மட்டும் இந்த வீட்டுக்கு அவ்வளோ நன்மைகளை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கிருஷ்ணவேணி எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாங்க. என் பொண்ணை நீங்கள் எல்லாருமே பாராட்டும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி கார்த்திக்கிட்டே கேட்குறாங்க கார்த்திக் என்ன கார்த்தி அமைதியாக நிற்கிறா அப்படின்னு. அப்போ அமுதா சொல்கிறாங்க மாப்பிள்ளை கொஞ்சம் வாயடைச்சு போயிட்டாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா நைட்டு வந்து கார்த்திக் வந்து மாடியில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் வானதி போயிட்டு என்னங்க ஏன் இப்படி அமைதியாக இருக்கீங்க, எல்லோரும் கீழே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு நீ ஹாப்பியாக இருந்துக்கோ, நான் எதுக்கு ஹாப்பியாக இருக்கணும், நீ இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தியன்னா இந்நேரம் பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல, எதுக்காக இப்படி உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வானதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருக்கையில் என்னால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாரு, இதையெல்லாம் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, உனக்கு ஹாப்பியாக இருக்கணும்னா போய் ஹாப்பியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதியை காமிக்கிறாங்க. வானதி வந்து நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா கிருஷ்ணவேணி வந்து எல்லாருக்கிட்டேயும் வானதி தான் என் பொண்ணு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் கிருஷ்ணவேணி நிறைய நகையை கொண்டுக்கிட்டு வானதி கிட்டே கொண்டாந்து கொடுத்து இதை போட்டுக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க அம்மா நான் ஏற்கனவே நிறைய நகை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ராஜேஸ்வரியும் நகையை கொண்டு வராங்க. அப்போ நம்ம வானதி ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சரி ரெண்டு பேருமே எனக்கு நகையை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க பரவாயில்ல வானதி, அம்மா கொடுக்குறதையே போட்டுக்கோ அப்படின்னு. ஆனால் வானதி சொல்கிறாங்க எனக்கு அம்மா இல்லையேன்னு தவிச்சு போயிருந்தேன், இப்போ ஒரு அம்மாவுக்கு ரெண்டு அம்மாவாக இருக்கீங்க அப்படின்னு வானதி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க வானதி கார்த்திக்காக பிளேசர் எடுத்து வச்சுருக்கேன் கொண்டு போய் கொடு அப்படின்னு. வானதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டே நேராக கார்த்தியோட ரூமுக்கு வராங்க. கார்த்திக்கிட்ட கொண்டாந்து அந்த பிளேசரை கொடுத்து இது போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக் சொல்கிறாரு இதை என்னால் போட முடியாது, எங்கள் அம்மா கொடுத்ததாக இருந்துச்சுன்னா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம கிருஷ்ணவேணி காதில் வாங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா அமுதா இருக்காங்களே அவங்க போயிட்டு நேராக கிருஷ்ணவேணிக்கிட்ட பேசுகிறாங்க. இத்தனை வருஷமாக நான் வானதியை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டேன், இப்போ வானதி இப்போ என்னை விட்டு போக போகிறா அப்படின்னு நினச்சா ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு செக்கில் 1 கோடி ரூபாய் எழுதி கொடுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சுந்தரம் வந்துட்டு அதை வாங்குறாரு. வாங்கிட்டு இப்போ எதுக்கு 1 கோடி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க இல்லை அமுதாவுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம அமுதா சொல்கிறாங்க ஆமாங்க இது மாதிரி என் மேலே ஒரு அன்பால் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போ சுந்தரம் சொல்கிறாரு வானதியேக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது, அதனால் நீங்கள் இந்த காசை என்கிட்ட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அமுதா செம்மையான டென்ஷனில் நிற்கிறாங்க. கைக்கு வந்தது வாய் கேட்டலையே அப்படின்னு. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க.